ஓம் சாந்தி சமிகை பதினெட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு பாபா என்ன சொன்னா ரூப் மன்சா அர்த்தாத் சங்கலப் சக்தி துவாரா வாணிக்கு சக்தி துவாரா அப்பே சங்க ரங்கு துவாரா சமந்த கே சேக துவாரா குஷி கே அகுட் கஜானே துவாரா धान करते தான் கர்த்தே है परोपकार பரோபகார் கர்ணா புரிய வைக்கிறாரு விசேஷமாக எந்த விதத்திலெல்லாம் நாம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கலாம் எப்படியெல்லாம் நாம் பிறருக்கு உபகாரம் செய்யலாம் ஏன்னா நாம் உலகிய ரீதி போன்று நாம் இங்கே என்ன பண்ண போகிறது இல்லை யாருக்கோ அரிசி பருப்பு கொடுக்கறதோ துணிமணி கொடுக்கறதோ அந்த சேவையும் எப்போ தேவைப்படுதோ அதை நாம் செய்வோம் ஆனால் நம்முடைய பாபா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான சேவை ஆத்மாக்களினுடைய சேவை அப்போ ஆத்மாக்களுக்கு என்ன தேவை அமைதி இல்லாத ஆத்மாக்களுக்கு அமைதி கொடுக்கணும் துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு குஷி கொடுக்கணும் சக்தி கொடுக்கணும் நம்பிக்கை கொடுக்கணும் ஊக்க உற்சாகம் கொடுக்கணும் ஸோ இதுதான் நமக்கு பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய முதல் சேவை எனவே பாபா சொல்கிறாரு மனதின் மூலமாக அதாவது எண்ணங்களின் சக்தி மூலமாக சுப எண்ணங்களை கொடுப்பது வார்த்தையின் மூலமாக சக்திகளை கொடுப்பது ஆறுதலாக நாம் பேசுறோம் அந்த ஆறுதலான வார்த்தைகள் அவர்களுக்கு எங்கேயோ ஒரு தைரியத்தை கொடுக்குது உங்களுடைய சங்கத்தின் மூலமாக மற்றும் சம்பந்தத்தின் மூலமாக யாருடன் நம்ம தொடர்புல வர்றோம் அப்போ அவர்களுக்கு நாம் அன்பை கொடுக்குறோம் பாபாவுடைய பரமாத்மாவனுடைய சுயநலமற்ற அன்பு நம் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிது உலகத்தில் அது கிடைக்கிறதே இல்லை ஸோ அவங்க நம்ம தொடர்பில் வரும்போது எப்படி ஃபீல் பண்றாங்களா ரொம்ப குஷியா இருப்பாங்க குஷியினுடைய குறையாத பொக்கிஷத்தின் மூலமாக அகண்ட தானியாக ஆகுங்கள் அதாவது துண்டிக்கப்படாத யார் எப்போ வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோமா கொடுத்துட்டே இருப்போம் அப்படிப்பட்ட நீங்க தானியாக ஆகுங்கள் ஞானத்தை கொடுங்க சக்தியை கொடுங்க குஷியை கொடுங்க அன்பை கொடுங்க ஏதாவது ஒன்று கொடுங்க இதுதான் பரோபகாரம் செய்வதாகும் கோய்பி ஆத்மா சம்பர்க்மே ஆயே தொ குஷி கே சே சம்பன்ன ஹோக்கர் ஜாயே ஐசே அக்கன் தானி பனோ எனவே எந்த ஒரு ஆத்மா உங்கள் தொடர்பில் வந்தாலும் சரி அவர்களும் குஷியின் பொக்கிஷத்தால் நிரம்பி செல்லட்டும் நம்ம கிட்ட வந்துட்டு அவங்க எப்படி போகணுமா குஷியா போகணும் அப்படிப்பட்ட அகண்ட தானியாக ஆகுங்கள் ஏன்னா உலகத்தின் ஆத்மாக்களுக்கு குஷி இல்லை அவங்க எங்கேயாவது கொஞ்ச நேரம் நான் போய் நல்லபடியா இருந்துட்டு குஷியா இருந்துட்டு வரேன் சந்தோஷம் எங்க இருந்தாவது கிடைக்காதா அப்படின்னு ஒரு இயக்கத்துல இருக்காங்க அப்ப பாபா சொல்ற அவங்களுக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுங்க குஷியை கொடுங்க கொஞ்ச நேரத்துக்கு அவர்களை அவருடைய கவலைகள்ல இருந்து மறக்க வைங்க இதுதான் மிகப்பெரிய தானியாக ஆவது நல்லது ஓம் சாந்தி